ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் நியூட்ரிஷியன் தோசை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கம்பு, சோளம், ராகி, கோதுமை, உளுந்து, அரிசி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே அளவாக எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி முழு தானியங்கள் அப்படியே எடுத்துருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு காய வச்சு மிக்சியில் போட்டு மாவான அரைச்சிட்டேன். இந்த மாதிரி அரைச்சிட்டேன், ஏன்னா இந்த மாதிரி அரைச்சிட்டேன் எனக்கு தேவையானப்போ நான் எடுத்து கரைச்சி வச்சு அதுக்கப்புறம் தோசையாக ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அப்படியே இட்லி ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு ஆட்டினதுக்கப்புறம் அதை கரைச்சி வச்சு கூட தோசையாக ஊற்றலாம். இதில் நான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கிறேன். தோசை பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கரைச்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். ஏன்னா மாவு புளிக்கணும் அதற்காக. இப்போ மாவு நல்லா உப்பி வந்துருச்சு 8 மணி நேரத்துக்கு அப்புறம். இதை வந்து நல்லா கலக்கிட்டு நம்ம இப்போ தோசையாக ஊற்ற போகிறோம். இப்போ தோசையாக ஊற்றுறப்போ பார்த்திங்கன்னா அந்த தோசைக்கு நம்ம நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டு தோசை ஊற்றினா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களும் குழந்தைகள் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவுமே நம்ம அரிசி தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கும் பசங்களுக்கு, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தானிய தோசை வந்து செஞ்சு கொடுத்தா சத்தாகவும் இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும், மனமாகவும் இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.